ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் 2021 வெளியான தேன் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இயற்கை அழகாக காமிச்சு படத்தோட டைட்டிலை போடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக வைத்தியர் வர்றாரு. வைத்தியரை இவங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா முடியாமல் படுத்து கிடப்பாரு. இப்போ வைத்தியரும் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும், அதையும் குறிஞ்சி தேன் கூட சேர்த்து கொடுத்தனா இன்னும் நல்லது அப்படின்னு. குறிஞ்சி தேனுக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. வெளியே வா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேல் அப்படின்ற ஒருத்தன் இருப்பான், அவன் கிட்ட கேட்டனா கண்டிப்பா தருவான், பக்கத்து மலையில தான் இருப்பான் அப்படின்ற விஷயத்த அந்த வைத்தியரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க, இவர் தான் அந்த வேல். இப்ப தேன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. தேன் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் ரெகுலரா என்ன வேலை செய்வார்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுவாரு. இவரை பார்த்தோன்னே வந்து பையன் பயந்துட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, நாலஞ்சு பசங்களை மலையெல்லாம் தாண்டி போய் பள்ளிக்கூடத்துக்கு விடுறது தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருப்பாரு. இப்பயும் அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப வழியில ஒருத்தர் பார்த்து கேட்கிறாரு, இதுவே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொன்னா, ஆமாயா இவங்களாவது படிக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப கரெக்டா வந்து தண்ணியை கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. அப்படி விட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன வேலை பார்க்க போறீங்க அப்படின்னும் போது, வேலை இல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அந்த வேலு, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு குறிஞ்சி தேன் வேணும் அப்படின்னு. இது சீசன் இல்ல, நான் கிடைச்சா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சி தேன் கிடைக்குமா அப்படின்றத தேடும் போது ஒரு இடத்துல பாப்பாரு. பார்த்தோன்னே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதை எடுக்கிறதுக்கான வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அடுத்ததா இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா மட்டும்தான் முடியாம படுத்து கிடப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்மளே மருந்தை கொடுத்துருவோன்ட்டு மருந்தெல்லாம் தயார் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா நான் வரையா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சிருவாரு. இப்ப டிவி சேனல்ல எல்லாம் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, இது நிஜமாலே நடந்த நியூஸ் தான். காட்டு தீ விபத்து, 10 பேருக்கு மேல உயிரிழப்பு அப்படின்லாம் ஓடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஜீப்ல வராரு. ஜீப்ல வரும்போது அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஜீப்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொன்னா, என்ன அலோடு கிடையாதுன்னா, மேல ஆட்கள் இருக்காங்களா அவங்களை கொண்டு போனோம்ல அதுதானே எங்க பொழப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல எதுனால மேல இடத்துல பேசிக்கோ அப்படின்னு சொன்னா, ஜீப் விட்டு எல்லாரும் இறங்குங்க அப்படின்னு அவர் இறங்க வச்சிருக்காரு. இப்ப ஹீரோயினா அந்த ஜீப்ல தான் வந்திருப்பாங்க. எதுக்காக வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை பாக்கிறதுக்காக தான். இப்ப ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஹீரோவை கூப்பிடுறாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காசு தரணும்ல அப்படின்றாங்க. காசு தரதுக்காக இவ்வளவு தூரம் வருவீங்களா, என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வர சொல்றாரு. அவங்க இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வெங்காய தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா அவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவத்துக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லைங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சோண்டு காசு மட்டும் வற்புறுத்தினால வாங்கிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கஷாயத்தை கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கே, நான் போட்டாலும் இப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது, போறதுக்கு ஒரு பக்குவம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி ஒய்ஃப்லாம் எங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதுக்கு இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலன்றத சொல்றாரு. அடுத்ததான் நமக்கு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி பண்றதுக்கான பிளான் போடுவாங்க. எனக்கு ஆள் பிடிச்சதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாரு. ஆள் தானே நான் பிடிச்சி தரேன்னு இன்னொருத்தரும் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வரும்போது, இவனை கேட்டா எல்லாரையும் ஏற்பாடு பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி பக்கத்துல கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை அழிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அதை என்கிட்டயே கேட்கறீங்களே, நானும் அந்த மாதிரி வேலையை ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததான் நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து தோப்புல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தோப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. இங்க என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இங்க ஒருத்தருக்கு மருத்துவ ஹெல்ப் தேவை, அதுக்காக தான் வந்திருக்கேன், சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உடனே இவரும் அங்கிருந்து வேகமா ஓடிடுவாரு. இப்போ ஓடினவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சவருக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் அதே இடத்துல ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவரும் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேத்து நீ கேட்டல, அதை யோசிச்சு பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரி இவரும் கேட்கிறாரு. வாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு வாழை மட்டும் இருக்கும். எடுத்து அதை பிரிச்சு பாக்குறாங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும் போது எந்த இடத்துலயுமே பிசுறு தட்டாம அது பிரிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா பீடி பிடிக்கிறத பார்த்து கேட்கறாங்க. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த பையன் கேட்கிறாரு. காரணம் அங்க வேலை செஞ்சவங்க இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு மருந்து கொடுக்க வந்தால அந்த பையன் தான்ப்பா அப்படின்னு சொன்னா, சரி அந்த பையனை வந்து பேச சொல்லி இவரும் சொல்லிடுறாரு. அடுத்ததான் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய அதிகாரிகள்லாம் மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு வயசானவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா மேலே வந்துடுறாரு. இப்ப அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஹீரோ கிட்ட ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல வர சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, சரியா அப்படின்னு வர வச்சிடறாரு. இப்ப வர வச்சோன்னா அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி தரோம், அதே மாதிரி உங்களுக்கு அங்க போனா படிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கேயே எங்களோட வாழ்வாதாரம் சரியா தான் இருக்கு, இயற்கையோட சேர்ந்து வாழ்றோம், இதுதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ சொல்றத கேட்டுதான் இவங்க எல்லாமே இப்படி ஆடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இடத்த ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து பொண்ணு கேட்கிறாரு. இப்ப அவங்க அப்பாவும் எனக்கு சம்மதம் அப்படின்றாரு. இப்ப பொண்ணு கிட்ட கேட்கறாங்க, பொண்ணோ சம்மதம் சொல்றாங்க. ஆனா இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த
வாழை மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை உரிச்சு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. சரி நீ இந்த சைடு வா, நீ இந்த சைடு வா உரிங்க அப்படின்னு சொல்லும் போது அது இப்ப பிசுறு தட்டிரும். அதனால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் சந்திச்சுக்காதீங்க, நீங்க சேர்றது சரியா இருக்காது, நீங்க ரெண்டு பேருமே இதையும் மீறி சேர்ந்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட உயிர் போயிடும், அதனால இது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஈரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஆசையை வளர்த்துட்டோம், அதனால ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொன்னா, எதுவுமே பார்த்து பண்ண முடியாது, இதுக்கப்புறம் மீட் பண்ணாதீங்க போங்க அப்படின்னு அமிச்சு வச்சிருவாங்க. இப்ப ரெண்டு பேருமே இவங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோ ரொம்ப சோகமாவே இருப்பாரு. அப்படி சோகமா இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னால நீ இல்லாம வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதனால காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காலையில ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழை மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை உரிப்பாங்க. இந்த வாட்டி சரியா அது உறிஞ்சிரும். அதே மாதிரி இப்ப தாலியும் இவர் கெட்டிடுவாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் ஓடுற மாதிரி காட்டுவாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துரும். இதெல்லாம் வந்து ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அந்த குழந்தை இப்ப 3 வயசு குழந்தையாவே மாறிடும். இப்படி குழந்தையா மாறிட்டோன்னே இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. இவரும் வந்து வேலைக்கு தான் கிளம்பிட்டு இருப்பாரு. இப்ப குழந்தைய கூப்பிட்டு போறாரு, இந்த மாதிரி அப்பா தேன் எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு. குழந்தையும் சரின்னு சொல்லுது. இப்ப அப்பா தேன் எடுக்க போயிடுவாரு. அப்ப என்ன ஒன்று பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வேலைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுந்துருவாங்க. எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தகவல் வந்து ஹீரோக்கும் தெரியும். அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவரை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அங்க ஒரு மருத்துவர் கிட்ட காட்டுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன பிரச்சனை பிடிபட மாட்டேங்குது, அதனால நீ என்ன பண்ண இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஒய்ஃபை கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட காட்டுறாரு, அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், அதனால அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க அவர் சொன்ன ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாரு. அந்த ஸ்கேன் எடுத்தோன்னா அங்க இருக்கிற டாக்டரும் சில விஷயங்கள் பாக்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேன் எல்லாம் எடுங்கன்னு வேற இடத்துக்கு அனுப்பிடுறாரு. இப்ப வேற ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அவரும் சில விஷயங்கள் எடுக்க சொல்றாரு. அந்த இடத்துல கம்மி காசுல பண்ணுவாங்க, இலவசமா பண்ணுவாங்க அப்படின்றாரு. இப்ப அந்த டாக்டர் சொன்னதை இங்க வந்து கேக்குறாரு. இப்ப இந்த நபர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. அந்த டாக்டருக்கு இதே தான் வேலையா போயிருச்சு, இதெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்னு அமிச்சு விட்டோன்னா, திரும்பி அதே டாக்டர் கிட்ட அவர் சொன்னதெல்லாம் சொல்றாரு. அவர் பயங்கரமா திட்டினாரு அப்படின்னு சொன்னா, அப்படியா அப்ப வேற இடத்துலயே ஸ்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப காசு கொடுத்து தான் எடுக்கணும், நிறைய காசு செலவாகும் அப்படின்ற நிலைமை. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றதுனே தெரியாம டீ குடிக்கிற இடத்துக்கு வருவாரு. அந்த இடத்துல இருக்க வைத்தியர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீயும் ஹாஸ்பிட்டல் அலைய ஆரம்பிச்சியா, ஹாஸ்பிட்டல் சரிப்பட்டு வராதியா, நம்ம ஊருக்குள்ள கூட்டுவா, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம ஊர்லயே வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. இப்ப கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் குளிச்சுட்டு இருக்கும் போது பொண்ணு வராங்க. பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வயிறு புடிச்சிட்டு உட்காந்து இருக்காங்க, அம்மா முடியலன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்றாருன்னா, சரி உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கிட்ட வராரு. அந்த டாக்டர் பயங்கரமா திட்டுறாரு, அன்னைக்கு எங்கேயா போன, நான் உன்ன ஸ்கேன் ரிப்போர்ட் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. இப்ப இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போனா மருந்து எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துலயும் பல பிரச்சனைகள் இருக்கு, மருந்து அவ்வளவு சீக்கிரம் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அவரும் வந்து மருந்து தருவாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த இடத்துல பெட் கூட கிடைக்காது, தரையில படுக்கிற நிலைமையா தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் தரையில படுத்துருவாங்க. இப்ப ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப நர்ஸும் வந்து டாக்டர் கிட்ட கொண்டு வராங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மேற்கொண்டு சில ஆபரேஷன் எல்லாம் பண்றதுக்கு உங்ககிட்ட இன்சூரன்ஸ் கார்டு இருக்காப்பா அப்படின்னு சொன்னா, கார்டு எல்லாம் என்கிட்ட இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கார்டு வேணுமே, அப்பதானே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஏன் சார் என்ன இவ்வளவு அலைய விடுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் வந்து ஒரு மாதிரி பேசிடுவாரு. அதனால டாக்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்டு இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னா, இப்ப ஹீரோ வெளியே வந்துருவாரு. உள்ள இருக்க நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் அந்த கார்டை நீங்களே ரெடி பண்ணி தர முடியும்ல சார் அப்படின்னு சொன்னா, இவன் பேசின திமுறை பத்தியா, இவனுக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நர்ஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப நர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு இவர்கிட்ட தகவல் சொல்லலாம், யார்கிட்ட போனா அது கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு நபரை சொல்லுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் நினைச்சா அந்த கார்டை 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிராம நிர்வாக அலுவலரை பார்க்க வர்றாரு. அவர் சட்டை கூட பண்ண மாட்டாரு, அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சரி அங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கார்ல வந்து இறங்குவாரு. இப்ப ஹீரோவை உள்ள கூப்பிடுறாரு. ஹீரோவும் வந்து விஷயத்த சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி நீங்க அந்த கார்டை கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போவோம் அப்படின்னு சொன்னா, சரி ஆதார் கார்டு எடு அப்படின்றாரு. ஆதார் கார்டெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு வா, அப்புறம் என் முன்னாடி நின்று பேசு போ அப்படின்ற மாதிரி திட்டி அமைச்சிடுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வந்து பயங்கரமா அழுகுறாரு. என்ன பண்றதுனே தெரியல. அப்ப பக்கத்துல இருக்க நபர் எதுக்காக அழுகுற, என்ன சிக்கல்னு கேட்கிறாரு. இவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அழுதா மட்டும் சரியா போயிடுமா, சரி வா அடுத்த விஷயத்தை நம்ம எப்படி பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு வருவாரு. இப்ப இ சேவை மையத்துக்கு வராங்க, அங்க ஆதார் கார்டு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரூஃப் எல்லாம் தாங்க அப்படின்னும் போது எந்த ஒரு ப்ரூஃப்மே ஹீரோ கிட்ட இருக்காது. இப்ப வேற என்ன பண்றது மேடம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உயர் அதிகாரி கிட்ட நீங்க இங்கதான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கையெழுத்த மட்டும் வாங்கிட்டு வாங்க, விஏஓ இல்லைன்னா தாசில்தார் யார் போட்டாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ கூட இருக்க நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி விடு நீ கவலைப்படாத, யார் கை காலியாவது விழுந்தாவது நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுநாள் அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாரு. அந்த இடத்துக்கு
இடத்துக்கும் போயிடுறாங்க. அவர் வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அவரோட காலில் விழுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஆபீஸ்க்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதான்ப்பா, மலையில இருந்து நாங்களாம் கீழே இறங்கி வந்துடுறோம் அப்படின்னு எனக்கு நிறைய பேரோட கையெழுத்து தேவை, நீ கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் முடியாதியா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. அப்ப முடியாதுன்னா நானும் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இவரும் வெளியே வர்றாரு. இப்ப வெளியே இருக்க அந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ உழைக்க தெரியாத ஆளா இருக்கியா, கையெழுத்து போடியா, நால பின்னா அது என் கையெழுத்தே இல்லைன்னு சாதி, இப்போ உன்னோட ஒய்ஃப் தான் உனக்கு ரொம்ப முக்கியம், நீ போய் கையெழுத்து போடுறன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப ஹீரோவும் வராரு, கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கையெழுத்தும் போட்டுவாரு, அந்த நபரும் கையெழுத்து போட்டு தந்துடுறாரு. அடுத்ததான் என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூக ஆர்வலர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னமா நீயே இப்படி படுத்து கிடக்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நீ அந்த கிராமத்தை சேர்ந்தவ, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி நோயின் படுத்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சாப்பாடு பொட்டலமோ தந்திருப்பாரு, குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப அங்க டாக்டர் வந்தோம்னா டாக்டர் கிட்ட ரூம்ல தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப டாக்டர் கிட்ட கேக்குறாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல தண்ணி இயற்கையா இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னோன்னா, டாக்டரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கேயும் இந்த கார்பரேட் காரனுங்க ஏதோ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி இந்த சமூக ஆர்வலர் சொல்றாரு. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து ஆதார் கார்டை தயார் பண்ணிடுவாரு. இப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதார் கார்டை வச்சு நீங்க எல்லா கார்டையும் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நைட் வந்து ஒய்ஃபை பாக்குறாரு. ஒய்ஃப்க்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில எல்லாம் பயங்கரமா கொப்பளம் மாதிரிலாம் வந்திருக்கும், என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு மாதிரி ஒய்ஃப் புலம்புறாங்க. எல்லாம் சரியாயிடும் அப்படின்ன மாதிரி இவரும் ஆறுதல் படுத்துறாரு. மறுநாள் வந்து ஒரு ஆபீஸ்க்கு வர்றாரு. ஆபீஸ்க்கு வந்துட்டு இதை வச்சு ரேஷன் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டை வச்சு சில வேலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல மாறிடுச்சுங்க, எல்லாம் ஆன்லைன்ல தான் பண்றாங்க, நீங்களும் ஆன்லைன்ல பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து வராங்க. ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க, அந்த நபர் ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, சரி இவ்வளவு குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இதே டைம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கையில கொடுத்துறாரு. இப்ப என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்டு வாங்கணும், அந்த மெடிக்கல் கார்டு தான் வாங்கணும். அந்த மெடிக்கல் கார்டு வாங்குறதுக்காக அவர்கிட்ட வராங்க. அவர்கிட்ட, சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு மெடிக்கல் கார்டு மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட வருஷ சம்பளம் எவ்வளவு வருது, 100,000 மேல வருது, நீ வருமான கோட்டுக்கு மேல இருக்க, அதனால உனக்கு இந்த கார்டை தர முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ முழுசான் ஒருங்கி போயிடுறாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு கூட அவருக்கு தெரியல. இந்த இடத்துல கட் பண்ணி அந்த சமூக ஆர்வலரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பரேட் கம்பெனி கிட்ட வந்துடுறாரு. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழிற்சாலையில இருந்து வெளியாகிற அந்த ரசாயன கழிவு தான் வந்து அந்த கிராமத்துல கலக்குது, அந்த கிராமத்துல கலந்ததுனால ஒரு பொண்ணு ரொம்ப மோசமா இருக்கா, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சொன்னோட இவங்க ஒரு பைய வைப்பாங்க, அந்த பைய எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆக மொத்தத்துல காசு வாங்கிட்டு இதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறாரு அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்க பாத்தீங்களா, தனியா படுத்து அழுதுட்டு இருக்கோம், எதுக்காக அழுகுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னா இவரும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாரு. இப்ப ஹீரோ வந்து இறந்து கிடக்க அவங்க ஒய்ஃபை பாக்குறாரு. சரி இவங்களை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போனோம், ஆம்புலன்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் கிட்ட கேக்குறாரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அவர்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அலைய விட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு வந்து முடியல, இதுக்கு மேலயும் நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபை வந்து ஒரு துணியில கெட்டி அந்த துணியை வந்து அப்படியே தூக்கிட்டு போவாரு. அவங்க ஒய்ஃபோட டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே தூக்கிட்டு அவரோட கிராமத்துக்கு நடந்துட்டு இருப்பாரு. இப்ப நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல போறது அப்படி இப்படின்னு போட ஆரம்பிச்சு இது பெரிய இஷ்யூவாவே மாறிடும். இப்ப நியூஸ் சேனல் முழுக்க இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் சேனல்ல கூட இதை போடுறாங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப டிபேட்லாம் நடக்கும், அந்த டிபேட்ல அந்த சமூக ஆர்வலர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது முத தடவை கிடையாது, பல வாட்டி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. எல்லாருமே பேச மட்டும்தான் செய்யறாங்களே தவிர, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, அவங்க வாழ்வாதாரத்தை மாத்த முடியுமா அப்படின்னு எந்த ஒரு அக்கறையும் படல அப்படின்றதுதான் படத்துல சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஊருக்குள்ளேயே அவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு வந்துருவாரு, அங்கே ஒரு குழி தோண்டி புதைச்சிருவாரு, புதைச்சிட்டு அழுவாரு, இதோட அந்த படத்தை முடிச்சிருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்த படம், யோசிச்சு பாருங்களா எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குன்னு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.